ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே மனமார்ந்த நன்றிகள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயரோட முதல் வீடியோ இல்லைங்களா? அதனால் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃப்ளவர்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி காலையில் சரியான குளிருங்க. அந்த குளிரில் தான் நானும் முகிலும் போய் பூவெல்லாம் பறிச்சிட்ருந்தோம். எப்போவுமே கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணும்போதோ இல்லை வந்து வேலை செய்கிறதுக்கே தோணலப்பா அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்போது என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு மூடு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு டே தான் அன்றைக்கி. நிறைய பேர் இந்த மணி பிளான்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. இது ப்ராப்பர் மணி பிளான்ட்டா அப்படின்னு எனக்கு தெரியலை. போத்தோஸ் அப்படின்னு ஒரு வெரைட்டி. இது இங்கே இந்த பில்லர்கிட்ட வச்சோன்னா அப்படியே பில்லரில் வந்து படர்ந்து நல்லா அழகாக வரும் அப்படின்ட்டு அம்மா இங்கே இருக்கும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால் கரெக்டாக அந்த பில்லர்கிட்டையே வச்சுருக்கேன். லைட்டாக படர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஏதாவது வைக்கணும், இல்லாட்டி படராதுன்னு நினைக்கிறேன். சன்லைட் வந்து இந்த ஜன்னல் கிட்டலாம் நல்லா வருங்க, அதனால கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே எடுத்து வச்சுருவேன். டைரக்டாக படாமல் லைட்டாக அந்த ஷேடு வரும் பார்த்தீங்களா, அப்போ மட்டும் தூக்கி வச்சுருவேன் ஒரு அரை மணி நேரம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் அந்த பில்லர்கிட்டையே வச்சுருவேன். இந்த குட்டி பாட்டில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு கவி கொடுத்தாங்க. இதுவுமே கொஞ்ச நேரம் இந்த பாத்திர கூடை பக்கத்தில் நான் வச்சுட்டேன்னா அங்கே கொஞ்சம் சன்லைட் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி அங்கேயே வச்சுருவேன். பிரைட்டாக இருந்தால் மட்டும் போதுங்க, ரொம்ப வெயில் படணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதிகமாக டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வச்சோன்னா சீக்கிரமாகவே அது வாடி போயிடும், அதையும் பார்த்துக்கணும். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது மண் அப்படின்னா விடலாம், ஈரப்பசம் இருக்குது அப்படின்னா விட தேவையில்லை. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு பிளான்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கல்ல, க்ளீன் பண்ணுறாராம், அவரோட சேரை வேக்கம் பண்ணுறாரு. இந்த வேக்கம் கிளீனரும் அந்த பேண்ட்ரியில் கீழே ஒரு சின்ன டஸ்ட்பேன் மாதிரி வச்சுருப்பேன். அது ரெண்டும் தாங்க இப்போ அவனுக்கு அவன் ஃபேவரட் டாய் மாதிரி. கொண்டு போய் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொன்னேன், வந்து வச்சான். பரவாயில்லையே நல்ல பையன் அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த டஸ்ட் பேனை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஒரு நாளைக்கு இது ஒரு 10 தடவையாவது வந்து எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் திருப்பி கொண்டு வந்து வைப்பார். பாருங்கள், இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ் இருந்ததுங்க, நான் இதில் சேர்க்கலை. எல்லா இடத்துலையும் உட்காந்து கூட்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். தயிர் உரம் போடுறத காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்போ போல் செய்கிற மாதிரி தாங்க. நான் ஒன்றும் பெருசாக வேறு எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருவேன். எனக்கு நல்லா செட்டாகி வந்துடும். அதுக்கப்புறமா நான் தயிர் பாத்திரம்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில், அதில் மாற்றி வச்சுருவேன். நான் ஏன் அந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்தில் வைக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே ஒரு உரலில் 2 ஏலக்காய் 3 கிராம்பு நல்லா தட்டிக்கலாம். அதை வந்து இந்த பூ போடுற உருளியில் நான் போட்டுக்கிறேன். ஒரு கற்பூரத்தை எடுத்து நல்லா இடித்து அதையும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த சென்டட் கேண்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வாசனையாகவும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது நல்லாவே கிடைக்கும். உருளியில் இப்போ தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பூவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றொன்னா அடிக்கிற வேண்டியது தான். இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எங்கேருந்து தான் முகிலுக்கு வந்துட்டு மூக்கு வேர்க்குமோ, உடனே ஓடி வந்துடுவார். வந்து நானும் வைக்கிறேன் நானும் வைக்கிறேன்னு ஒரே இடம். அதுக்கப்புறம் சரின்னு அவங்ககிட்டையும் கொடுத்துட்டேன். பின்னாடி ஒரு ஒயிட் ரோஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன். சரியான குளிருங்க, அதனால தான் நான் வீடியோ எடுக்க முடியலை பின்னாடி போய் எடுத்ததெல்லாம். பார்த்தீங்களா, வந்துட்டான். வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு எப்போவுமே இந்த பசங்க ரெண்டு பேருக்குமே கிச்சன்லையே தாங்க கண் இருக்கும். அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு கவனம் ஃபுல்லாகவே இருக்கும். செம்பருத்தி செடி நல்லா வாட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த குளிருக்கு தரையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலையை மட்டும் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூக்கி இந்த முன்னாடி என்ட்ரி வேலை நான் வச்சுட்டேன். மேலே வச்சுருந்தேன், ஏன்னா குட்டி பையன் டேபிள்கிட்ட வந்தான்னா இழுத்து விட்டுருவான் அப்படிங்கிறதுனால. ஆனால் கீழே இந்த புத்தா சிலைக்கு பக்கத்தில் வச்சோன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் மாற்றி வச்சுட்டு திரும்பவும் தூக்கி மேலேயே வச்சுட்டேன்.
இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் தான் நானும் பார்த்தேன். ஒரு ஷார்ட்ஸில் அவங்க போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நானும் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துக்கிட்ட போகும்போது லைட்டாக அந்த ஸ்மெல் வருது, அதுக்குன்னு ரொம்பலாம் வந்து ஸ்மெல்லெல்லாம் வரல. சென்டட் கேண்டில்ஸ் அதிகமாக நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில், யாருக்கும் பிடிக்காது. அதுவும் என் வீட்டுக்காரருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக வாசனையுள்ள பொருள் வீட்டில் இருந்தாவே ஹெட்ஏக் வர மாதிரி இருக்கும். அதனாலேயே நாங்கள் பெர்ஃப்யூமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த ஒயிட் ஷெல்ஃப் பற்றியுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நிறைய காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன், மூணு செட்டாக கிடைக்கும் நமக்கு. ஆனால் என்னென்னா இதை நம்ம ட்ரில் பண்ணி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது, ஏன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டு ட்ரில் பண்ணணும். அப்போ தாங்க கொஞ்சமாவது நம்ம மேலே இருந்த பொருள் வச்சாலும் வெயிட் தாங்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பார்த்து வாங்கினேன். அதுவும் இல்லாமல் மேலே இப்போ நான் வைக்கிறது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஃப்ளவர் வேஸ்ட் தான், ஆர்டிஃபிஷியல் தான், ஒரிஜினல் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் ரெண்டுமே, ரொம்ப குட்டி சைஸ் ரெண்டுமே. அதுக்கப்புறம் அதுவும் செட்டாக தான் வந்தது, அதனால தான் வேறு வேறு கலராக இருக்குது. காமதேனும் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி ரெண்டையுமே வச்சுட்டு சாய்பாபாவையும் எடுத்து நான் இங்கே வச்சிடுறேன். சாய்பாபா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து கீழே வச்சது தாங்க, அதுக்கு முன்னாடி மேலே மற்ற சாமியெல்லாம் இருக்கிற இடத்துல தான் நான் வச்சுருந்தேன். பசங்க இருக்கிறனால இப்போ கீழே அந்த கேபினட்டை வைக்க முடியலை. அதுவும் விளக்கெல்லாம் ஏற்றணுன்னா கண்டிப்பாக குட்டி பையன் போய் தட்டி விட்டுருவான், அதனால கொண்டு போய் மேலே ஆஃபீஸ் ரூமில் வச்சுருக்கேன். சாய்பாபாவை மட்டும் கொண்டு வந்து கீழே இங்கே வச்சுட்டேன். இப்போ சாமிக்கு பூவெல்லாம் வச்சிடலாம். பூ வச்ச உடனே பாருங்களேன், அப்படியே சாய்பாபா வந்து தனியாக தெரிகிறாரு. இனி அடுத்து ஹேர் வாஷ் பண்ணணும், அதுக்கு கத்தாழையை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்தாழை இந்தியன் ஸ்டோரில் வாங்குறது தாங்க, கொஞ்சம் பெரிய கத்தாழையாக இருக்கும். அதனால் கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற பல்பை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. தனியாக நம்ம கத்தாழையை மட்டும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வர வரன்னு ஆயிரும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு தான் நம்ம கத்தாழை யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம், ரெண்டையுமே லைட்டாக வார்ம் பண்ணிக்குவேன். டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே வார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கத்தாழை மட்டுமே எனக்கு போதும் ஒரு தடவைக்கு, அதனால் மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டுட்டோன்னா நல்லா தண்ணி மாதிரி வந்துடும், கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும். எண்ணெய் ஃபஸ்ட்டு தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தாழையும் தேய்ச்சிட்டு போய் குளிச்சிடுவேன். நேற்றே பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன், ஃப்ளோர் மட்டும் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதனால் அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலான்ட்டு கீழே தரையை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போனான்னு ஒரு லிக்விட் வந்து காட்டியிருந்திருப்பேன் ஒரு தீபாவளி க்ளீனிங் விளாகில், அந்த லிக்விட் ஊற்றி தான் இந்த டைல்ஸையுமே இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு இந்த ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் இருக்கும், மற்ற இடத்துலலாம் ஹார்ட்வுட் தான். அதனால் இதுக்கு மட்டும் தனி க்ளீனர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனாவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் பளிச்சுன்னு அழுக்கெல்லாம் போயிடுதுங்க. இப்போ என்ன தான் நம்ம நல்லா கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட்டாலும் அந்த முடி இருக்குது பார்த்திங்களா, அது அங்கங்கே இருக்கும், அது வரவே வராது. திரும்ப திரும்ப அந்த மாப்பை நம்ம தண்ணியில் நனைச்சி எடுத்தாலும் அந்த மாப்பிலையும் ஒட்டியிருக்கும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையான டிஷ்யூ பேப்பரை போட்டு இப்படி இழுத்துட்டு வந்துடுவேன், அந்த முடி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கும் போதே இதை நம்ம செஞ்சிடணும். அப்போ என்னென்னா ஈஸியாக அந்த முடி எல்லாமே வந்துடும், பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறக்கே தர. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு, ஏன் பாத்ரூமை நீங்கள் தண்ணி விட்டு கழுவி விட வேண்டியது தானே, எதுக்கு துடைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே யூஎஸில் ட்ரெயின் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க பாத்ரூமில். நம்ம வந்து எப்படி அழுங்காமல் குழுங்காமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொத்தி பொத்தி பாத்ரூமை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே இருந்தால் எல்லா பாத்ரூம்லேயும் அந்த ட்ரெயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம கழுவி விட்டால் அந்த ட்ரெயின் வழியாக தண்ணி போயிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதனால் அதாவது நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாத் டப் இல்லைனா பாத் ஷவர் அங்கே மட்டும்தான் அந்த ட்ரெயின் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இருக்கிற ஏரியா எல்லாமே ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, குளிக்கிற இடம் மட்டும்தான் வெட் ஏரியா. அதனால் தண்ணி சிந்திருச்சுன்னா நம்ம தொடச்சி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது வீட்டுக்குள்ளே எப்படி நம்ம மாப் போட்டு க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பாத்ரூமையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பாத்ரூமில் எனக்கு தனியாக கேபினட்ஸ்னு எதுவுமே இல்லை. எனக்கு தேவையான விஷயங்களாக வைக்கிறதுக்கு ஒரு ரேக் மாதிரி வாங்கி நான் வச்சுருக்கேன். இது ஐக்கியாவில் தான் நான் வாங்கியிருந்தேன். மேலே இருக்க இல்லைங்களா ரெட் கலரில் ஒரு பாட், அதுவுமே ஐக்கியாவில் வாங்கினது தான். ஒரு பாப்அப் கலராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அது வச்சுருக்கேன்.
இதுலேயே எல்லாமே நான் வச்சுருவேங்க. ட்ராஷ் பேக்கு, டிஷ்யூ பேப்பரு, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு துணி, க்ளீனர் எல்லாமே இங்கேயே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் கைக்கு அடக்கமாக இருந்ததுன்னா நம்ம வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால எல்லா பாத்ரூம்லேயும் இந்த செட்டப் வந்து நான் பண்ணி வச்சுருப்பேன். முகில் குட்டி அதிகமாக இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுவார், அதனால் அவருக்கு மக்கு தேவைப்படுங்கிறதுக்காக அங்கேயே வச்சுருக்கேன். இந்த க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷுமே தண்ணி வடிகிற வரைக்கும் இங்கே விட்டுட்டு எடுத்து அங்கே வச்சுருவேன். நேற்று நான் வச்சது, அதுக்கப்புறம் யாருமே இன்னும் இந்த பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணலை. அதனால் இந்த ப்ரஷ்ஷை எடுத்து நீ அங்கே வைக்கணும். இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க, இதில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் இங்கேயுமே. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்ப கீழே எடுத்து விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் வியூ சூப்பராக தெரியுங்க இந்த பாத்ரூம்லேருந்து பார்த்தோன்னா. இந்த விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் டோரை லாக் பண்ணிடுவேன். ஏன்னா குட்டி பையன் இங்கே கெமிக்கல்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வந்து அவன் எதுவும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். முகிலுக்கு கொஞ்சம் தெரியும் விவரம், அதனால் அவன் போகவே மாட்டான் பக்கத்தில். ஆனால் எழில் குட்டிக்கு அதெல்லாம் இன்னும் தெரியறதில்ல. அதனால் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால இந்த பாத்ரூம் கொஞ்சம் க்ளோஸ்டாகவே தான் இருக்கும் எப்போவுமே. இந்த டிஷ்யூ ரோல் இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறதுனால கீழே அப்படியே வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த பாட் அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இங்கே மேலே வச்சுருவேன். அப்போ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். குட்டி பையனுக்காக நிறைய விஷயத்த வந்து நாங்கள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னு இப்போ அடுத்த கிளிப்பிங்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். நான் இங்கே இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றேன், அவர் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். கீழே இருக்கிற கபோர்டு ஓப்பன் பண்ணி அதிலிருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு அந்த கீழே இருக்கிற லைனர் முதற்கொண்டு எடுத்து வெளியில் வீசியிருக்கான். எல்லாமே வீசிட்டு அங்கே பாருங்கள், டான்ஸை பாருங்கள். இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அவங்க அப்பாவோட போய் விளையாண்டுட்டுருக்கானுங்க ரெண்டு பேரும். மூணு வருமனும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் சமாளிக்கவே முடியாதுங்க. நான் தான் சொல்லுவேன், இந்த வர்மன் கூட்டத்தில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. நீங்களும் மேனக்கா வர்மன் தானே, அப்போ உங்களுக்கும் பின்னாடி வர்மன் இருக்கிறனால நீங்களும் வர்மன் கூட்டத்தில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், டேய் அப்படியெல்லாம் சொல்லிடாத, மேனக்கா வர்மன்னு சொன்னால் கூட உங்கள் அம்மா வந்து திரும்பி பார்க்க மாட்டா, மேனக்கா ராமசாமின்னு சொல்லிப்பார், எங்கிருந்தாலும் ஓடி வந்துடுவா, அவங்க அப்பா பேர் தாண்டா அவளுக்கு பிடிக்கும், அதனால நீ வந்து வர்மன்லாம் சொல்லாத அப்படிம்பாரு. ஒரு க்யூட் மொமெண்ட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எழில்குட்டியோட டெலிவரிக்கு நாங்கள் போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கையில் நேம் டேக் வந்து ஒட்டி விடுவாங்க இல்லையா, எனக்கு வந்து என்னோடய லாஸ்ட் நேமை தான் ஒட்டி விடுவாங்க. இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. மேனக்கா ராமசாமி தான், எங்கே போனாலும் என்ன ராமசாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவருக்கு அவங்க அப்பா பேர் ஆறுமுகம், அப்போ ஆறுமுகம் தான் கூப்பிடுவாங்க. டெலிவரிக்கு போயிருந்தப்போ அம்மாவோட யார் வந்திருக்காங்களோ அப்போ அம்மாவோட பேர் தான் எல்லாருக்கும் ஒட்டி விடுவாங்க. அந்த பேரை காட்டினா தான் உள்ளே விடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கையிலையும் ராமசாமின்னு ஒட்டிட்டாங்க, எழில்குட்டி கையிலையும் ராமசாமி அப்படிங்கிற டேக் தான். அந்த டெலிவரி பெயினில் கூட எனக்கு ஒரு ஆனந்தம் பார்த்தீங்களா. வெளியில் போயிட்டு உள்ளே வரணும்னா எங்கள் அப்பா பேரை காட்டுனா தான் உள்ளேயே வர முடியும், பார்த்துக்கோங்க. சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தீங்கள, எங்கள் அப்பா பேர் இல்லைனா நீங்கள் உள்ளேயே வர முடியாது, உங்கள் பையனையும் பார்க்க முடியாது, பார்த்துக்கோங்கன்னு மிரட்டிகிட்ருப்பேன். ஓகே, நம்ம டாப்பிக்கை விட்டு எங்கேயோ போயிட்டோம், பேக் டு க்ளீனிங். இப்போ என்னோடய ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு தான் காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இன்னொரு சின்ன டம்ளருக்கு எல்லாத்தையும் மாற்றிடுவேன். அதுக்கப்புறமா சுடுதண்ணியை நல்லா ஃபில் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அதை கீழே ஊற்றிடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சோப் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதையும் கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி டிஷ்வாஷரில் அடுக்கி வச்சுருவேன். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற கிளாஸ் ஜார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த காஃபி மக்கு வைக்கிறதுலையே டாலாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிக்கு மாதிரி அதில் ஒரு நாசில் கொடுத்துருப்பாங்க, அது வழியாகவும் நமக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகி வரும். அது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டால் கிளாஸ் ஜார் எல்லாமே கழுவுறதுக்காக தான், அதாவது அடிப்பகுதி வரைக்கும் கழுவி கொடுத்துரும். அதே கண்டெய்னரை நான் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சேன் அப்படின்னா எனக்கு உள்ள வரைக்கும் அது க்ளீன் பண்ணி கொடுக்காதுங்க. அதனால் கரெக்டாக அந்த டால் கிளாஸ் ஜார் வைக்கிற அந்த ஒரு ரேக்கில் தான் நான் வைப்பேன். அது கழுவி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்குள்ளே இங்கே வந்து கையில் கழுவுறதெல்லாம் கழுவியாச்சு. விளக்கு இருக்கு இல்லைங்களா, அது இந்த பார்க்கீப்பர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வச்சுருக்கேன்ல, அதே கிளென்சர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேன். பளிச்சுன்னு போயிருங்க, ரொம்பலாம் போட்டு தேய்க்கணுங்கிறது இல்லை. அதாவது நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சீக்கிரமாகவே பளிச்சுன்னு க்ளீனாகி வந்துடும். கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு எண்ணெய் கரை பிடிச்சிருக்கு இல்லைனா கருப்பு கருப்பாக வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கீப்பர்ஸ் கிளென்சர்லேயே சூப்பராக வந்துடும். அடுத்து இந்த கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருக்க ஹோல்டரை வந்து துடைக்கணும். இது வந்து கழுவ முடியாதுங்க, இது வந்து இந்த டின் டைப் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி, அது தண்ணியில் போட்டு நம்ம அடிக்கடி கழுவிட்டே இருந்தோம்னா துருப்பிடிச்சு போயிடும். அதனால ஒரு வைப்ஸை வச்சு நல்லா உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியும் துடைச்சி விட்டுருவேன்.
அதுவே வந்து சூப்பராக போயிடும். இது நான் கிறிஸ்மஸ் அப்போது ஒரு தடவை ராஸ் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேங்க. கலிஃபோர்னியாவில் இருக்கும்போதே இதை நான் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, இந்த பீங்கான் ஜாடியெல்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு. கவுண்டர் டாப் ஸ்டாண்டில் இருக்கிறது ரெண்டுமே அம்மா எனக்கு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது. ஆனால் மற்ற பீங்கான் ஜாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்ஸோன்னு ஒரு கடை இருக்குது இல்லைங்களா, நீங்கள் டெய்ஸோ போய் பார்க்கலாம். இல்லைனா ஹோம் குட்ஸுமே நல்லாயிருக்கும். டிஜே மேக்ஸ்லேயும் நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ ஹோம் குட்ஸில் நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்டப்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா கலிஃபோர்னியாவில் இருக்க ஹோம் குட்ஸை விட இங்கே ஆஸ்டினில் ஒரு ஹோம் குட்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமே பெருசாக இருக்குது. நான் அங்கேயும் போயிருக்கேன், அதனால சொல்கிறேன். கம்பேரிட்டிவாக இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் டைம்லாம் நீங்கள் போனீங்க, நியூ இயர் டைம்லாம் போனீங்கன்னா நிறையா இந்த ரெட் ஒயிட் இந்த தீமில் உங்களுக்கு நிறையா வாங்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேங்க, அதனால் நானும் முகிலும் தூங்கவே இல்லை. அவங்க அப்பாவும் எழில் குட்டியும் போய் தூங்கிட்டாங்க. தக்காளி குழம்பு வைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி பழம், அதுக்கப்புறம் தேங்காய், இந்த கறி மசால் பவுடர், இது ஒரு 2 ஸ்பூன் போட்டாவே போதும். இந்த கறி மசால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாமே நான் ஊருக்கு போகும்போது அம்மா அரைப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். எப்படியும் டீ போட போகிறோம், அதுக்கு பக்கத்துலேயே டின்னர் வேலை ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பித்தோன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் இல்லைங்களா. குழம்பு மட்டும் வச்சுட்டோன்னா எப்போ பசிக்குதோ அப்போ இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் உட்காந்து என்னோடய வேலையை பார்ப்பேன். டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் வேறு அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு இருக்கும். இனி பொங்கல் வேறு வரப்போகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளீனிங்கெல்லாம் அப்பப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்றே அஞ்சரை பெட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கீழே எப்போவுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்குவேன், அது என்ன தான் போட்டாலும் ஃபுல்லாகவே குப்பையாயிரும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த குப்பையெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புது டிஷ்யூ பேப்பரை போட்டு வச்சுருவேன். இங்கே தக்காளி குழம்புக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டால் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் இல்லாமல் வெறும் பிளெயினாக அந்த அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம் டைம் இல்லைன்னா. நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுது. சின்ன வெங்காயம், தக்காளி பழம், தேங்காய் பூ, கறி மசால் பவுடர். தக்காளி பழம் இன்றைக்கி நல்ல பெரிய தக்காளியாக நான் 3 பழம் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, இனி குழம்பு நின்று மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நான் 6 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சாமிக்கு விளக்கேற்றிடலான்னு விளக்கெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. சாய்பாபாவோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். சாய்பாபா கிட்ட ஒரு மிராக்கல் கண்டிப்பாக இருக்குங்க, அது தொடர்ந்து நீங்கள் அவரை ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சாய்பாபா எப்போவுமே ஒரு மிராக்கல் தான். வீட்டில் விளக்கேற்றினோம் அப்படின்னாவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் வைப் உடனே வந்துடுங்க. இங்கே குழம்பெல்லாம் வச்சாச்சு, கடைசியாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டோன்னா குழம்பு ரெடி. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து போய் நான் கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது, அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் கிச்சனில் மறுபடியும் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணேன். ஏன்னா டிஷ் வாஷர் இன்னுமே ஓடி முடியலை, கொஞ்சம் சூடாக இருக்குது, ஓப்பன் பண்ணோன்னா சுட்டு வச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்க்கணும். எடிட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு 8:30 தான் டின்னர் செய்யவே ஆரம்பித்தேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி ஃபில் பண்ணி மஞ்சள் கலரில் இருக்கிற லெமன் போடணும். லைமன்னு பச்சை கலரில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது போட்டிங்க அப்படின்னாலுமே பாத்திரம் கருப்பாயிரும். லெமன் தான் போடணும் ஓகேங்களா, எல்லோ கலரில் இருக்கிறது. அதுவுமே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தட்டில் எல்லாத்துலேயும் மாவு ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற்றி வைக்க வேண்டாம். இப்போ மாவுமே பாருங்களேன், இந்த மாதிரி சிரமம் இல்லாமல் அந்த கரண்டியிலிருந்து கீழே வளைஞ்சு போகணும். அதுக்குன்னு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் எடுத்து ஊற்றும் போது ஈஸியாக போகணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இட்லி வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா முதல் 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா மீடியம்லேருந்து லோக்கு நடுவில் வச்சுருவேன். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 5-10 நிமிஷம் நான் விட்டுருவேன். ஆவி வருங்க, அந்த ஆவிலேயே நமக்கு தெரியும் இட்லி வெந்துருச்சு அப்படின்னு. அதுவும் அன்றைக்கி தான் நீங்கள் அரைச்சிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமாகவே இட்லி வெந்து வந்துடும். ஆனால் முதல்ல மீடியம் ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறமா குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி செய்யும்போது இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
இப்போ டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டால் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த பாட்டில் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த ரேக், அதாவது அந்த டால் பாட்டில்லாம் வைக்கிற மாதிரியான அந்த நாசலில் நான் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா. அப்படி ஆகும்போது என்னாகும்னா அந்த அடிப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். அதுவே அதில் மாட்டாமல் பக்கத்தில் இந்த மாதிரி மாட்டிட்டிங்கன்னா அந்த அடியில் இருக்கிற பகுதி வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் அந்த டால் கிளாஸ் ஜார் மாட்டுறதில் தான் மாட்டி வைப்பேன். அது மட்டும்தாங்க கொஞ்சம் தண்ணி சொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ட்ரை ஆகி வந்துடும். அந்த நீளமான பாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி சொட்டு இருக்கும், அதுவுமே நிறையாலாம் இருக்காதுங்க. அதையும் நான் கவுண்டர் டாப்லேயே விட்டுட்டேன்னா காலையிலத்துக்குள்ளே காஞ்சிரும், அதை காலையில் ரீஃபில் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் பாருங்களேன், அப்படியே சூடாக இருக்கும் உங்களுக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது எந்த பாத்திரத்துலேயுமே. இப்போ இந்த ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த டிப்பர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ ரீஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டம்ளரில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலிருந்து மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டேன். அந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மொமெண்ட் இது தான். நான் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன், அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அந்த ஒரு கருப்பு கலர் லெட் இருக்கு இல்லைங்களா, அதை மாட்டினா தான் இது உள்ளே போய் இன்சர்ட் ஆகும். உங்களுக்கு வீடியோவில் காட்டுற ஆர்வத்தில் நான் பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன், அதுக்கப்புறமா தான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இதை உள்ளே செட் பண்ணேன். இந்த குட்டி கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு போட்டது வந்து விளக்கெண்ணெங்க, அதுக்கப்புறமா கடலெண்ணெய். ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, ப்ரஷ் இருக்கிறதுல கடலெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பூன் இருக்கிறதுலையும் கடலெண்ணெய் தான் போட்டிருக்கேன். தோசைக்கு விடுறதுக்கு இது, சப்பாத்திக்கெல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பாட்டில் எல்லாமே நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க, அதோட எக்ஸாக்ட் லிங்க் இப்போ என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. சிமிலராக இருக்கிறத நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். தேங்காய் எண்ணெய் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டுக்குவேன். இது தலைக்கு தேய்க்கிறதுக்காக இதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. காலையில் என் வீட்டுக்காரரு பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இங்கே குளிருக்கு கொஞ்சம் கட்டி ஆயிரும் இல்லைங்களா, லைட்டாக மைக்ரோவேவில் ஒரு 5 செகண்ட் விட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் உருகி வந்துடும். அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் தலைக்கு தேய்ச்சிக்குவாங்க, அதனால தான் அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இட்லி நல்லா வெந்துருச்சு. நான் இந்த இடிக்கு மாதிரி இருக்கிறத வச்சே நான் எடுத்துருவேங்க, எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. பார்த்தீங்களா, கரை எதுவுமே இருக்கவே இருக்காது இட்லி பாத்திரத்தில், புதுசு மாதிரியே இருக்கும் லெமன் போட்டுட்டோன்னா. இப்போது இங்கே எண்ணெய் பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டிலில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்கிறனால காலையில் வரைக்கும் விட்டுட்டேன். அந்த நல்லெண்ணெயை இதில் நான் வச்சுருக்கேன் டம்ளர்லையே, காலையில் எந்திரிச்சு வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாருங்கள், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், இட்லி வந்து அந்த துணியில் ஒட்டாமல் வரணும், அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்லினா துணியில் ஒட்டியிருக்கணுங்க கொஞ்சம், அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டே இருக்குது. ஏன் அந்த துணியில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னு எனக்கு புரியலை. இப்போ என் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேட்டில் அந்த இட்லி துணியை இப்படி அப்சைட் டவுனாக விரித்து விட்டுருவாங்க. விரிச்சிட்டு ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு அதை அப்படியே தேய்ச்சி எடுத்தாங்கன்னா அந்த ஒட்டிகிட்ருக்க இட்லி எல்லாமே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா அந்த துணியை வந்து கழுவிடுவாங்க. அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சாங்க இல்லையா அந்த ஒட்டிகிட்ருந்த இட்லியை, அதையுமே ஸ்பூன் போட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் இட்லி எங்கேயுமே வேஸ்ட்டும் ஆகாது, கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லியும் தக்காளி குழம்பும் சாப்பிட்றதுக்கு அப்பா சொர்க்கமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் தக்காளி குழம்பு செஞ்சதில்லைன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுத்த நாள் காலையிலங்க, அந்த 2 ஆயில் பாட்டிலுமே நல்லா காஞ்சிருந்தது, ரீஃபில் பண்ணிடலாம். இப்போ ஒரு இதில் நல்லெண்ணெயும் இன்னொரு இதில் மறுபடியும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கடலெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்திக்குவேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா குழம்பு, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் சேர்த்திக்குவேன். தோசை சப்பாத்திக்கெல்லாம் கடலெண்ணெய் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் பொரியல் செய்யும்போது, பருப்பு ரசம் வைக்கும்போதெல்லாம் நான் சேர்த்திக்குவேன். இப்போது தயிர நெய்யை 2 பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ சூடான பாலை இந்த அகலமான மிக்சிங் பவுலில் ஊற்றும் போது சீக்கிரமாகவே ஆறிடும். ஆனால் இந்த டாலாக இருக்குது பார்த்திங்களா, அதில் ஊற்றணுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அதனால் அந்த மிக்சிங் பவுல்லையே தயிர் உரைய விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் மாற்றி வச்சுருவேன். இப்படி பண்ணுறதுனால நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அவ்வளவு சீக்கிரம் தயிர் தண்ணி விட்டு வரமாட்டேங்குதுங்க. முதல் தடவை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லைங்க, 2-3 தடவை இந்த மாதிரி செய்யவும் தயிர் வந்து தண்ணியே விடாமல் இருந்தது. சரி, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ இருந்து இந்த மாதிரி 2 மாற்றி வச்சுக்கிறது. நானும் ஒவ்வொரு தடவையும் லாங் வீடியோவோட லென்த்தை குறைக்கணும்னு தாங்க பார்க்குறேன். அது எப்படி தான் இப்படி இழுத்துட்டு வருதுன்னே தெரியலை. இந்த நியூ இயரில் இருந்தாவது அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை.